ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த பழைய கேசட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு ஆர்ட் பீஸ் செய்யலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெயிண்டிங்கை செய்யலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் ரைட் காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கேன்வஸ் மேலே நான் இந்த கேசட்ஸ்லாம் ஓட்டுறேன். இந்த கேன்வஸ் ஒயிட்டாக தான் இருந்துச்சு, இது மேலே நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணி இதை பிளாக் கலர் ஆக்கிட்டு இது மேலே நம்ம கேசட்ஸாக நம்ம வைக்கிறோம். இதை நம்ம ஒட்டுறதுக்காக ஹாட் க்ளோ யூஸ் பண்ணலாம். இந்த கேசட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த பிளாக் கேன்வஸில் நம்ம ஹாட் க்ளோ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஆல் ரைட் காய்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம் நான் செட்டப் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த கேன்வஸ் இங்கே இருக்குது. நம்ம செட்டப் ரெடி பண்ணலாம். வயலின் தான் நட்ரா பண்ண போகிறேன். பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் வரும், இந்த மாதிரி ஒரு ஸ்டில் தான் நட்ரா பண்ண போகிறேன். அவங்க இப்போ செட்டப் ரெடி பண்ணலாம். ஆல் ரைட், லைட் இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிஸ்டமில் அந்த பிக்சரை நம்ம இதை டிவியில் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா இதை பார்த்து நம்ம வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பிக்சரை இதில் நம்ம ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம இதை ஸ்கெச் பண்ணுறதுக்காக நான் ஒயிட் கலர் கிளாஸ் மார்க் பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் பிளாக் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால நான் இந்த ஒயிட் கலர் கிளாஸ் மார்க் பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸ்கெச் அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது மேலே நம்ம மாஸ்கிங் டேப் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது மேலே நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதை கொஞ்சம் சாண்ட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம அந்த ஃபோம் கிளேன்னு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபோம் கிளேயை இது மேலே நம்ம ஒட்டிடலாம். ஏன்னா இந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பெயிண்டிங் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் அதுக்கப்புறமா நம்ம இது மேலே ஒயிட் கலர் ப்ரைமர் அப்ளை பண்ணலாம். இந்த பெயிண்டிங்கில் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸோட நேமையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேலட்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Let's paint. ஆல்ரைட், பெயிண்டிங் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரேம் போடுறதுக்காக நம்ம ஃப்ரேம்க்காக நான் என்கிட்ட ஒரு பெரிய கார்ட்போர்டு இருக்குது. இந்த கார்ட்போர்டை கட் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரேம் மாதிரி செய்யலாம். இதுக்காக நான் 4 பீசஸாக கட் பண்ண போகிறேன். இது மாதிரி ஒரு 1.5 inches இது மாதிரி நான் ஒரு 4 பீசஸாக கட் பண்ண போகிறேன். இதே சிமிலர் சைஸில் நம்ம 4 கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பேப்பர் அண்டு க்ளூவை மிக்ஸ் பண்ணி இது மேலே நம்ம ஒரு டெக்ஸ்சர் மாதிரி கொடுக்கறதுக்காக இதை நான் அப்ளை பண்ணுறேன், பேப்பர் அண்டு க்ளூவையும். செம்ம வெயில், நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃப்ரேமை அது மேலே நான் பேப்பரில் டெக்ஸ்சர் கூட கொடுத்துருக்கேன். லைட்டாக நம்ம விரல் வச்சு இப்படி கீறி விட்டு அந்த மாதிரி உட்டன் டெக்ஸ்சர் மாதிரி வரும். இதை நம்ம ஒரு காப்பர் ஃபேக்ட் தரலாம். அதாவது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது வந்து காப்பரால் தான் செய்யப்பட்டது. இப்போது அது க்ரீன் கலராக மாறிடுச்சு. ஏன்னா அது ஆக்சிடேஷன் நடந்ததுனால அது க்ரீன் கலராக மாறிடுச்சு. அது நம்ம அந்த எஃபெக்டில் நம்ம இந்த ஃப்ரேம்லேயும் அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் எடுத்துன்னு வரலாம். ஆல்ரைட், ஃபஸ்ட் நம்ம ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணலாம். ஏன்னா நம்ம இது மேலே காப்பர் அப்ளை பண்ணும்போது இந்த பெயிண்ட் பிளாக் கலர் இருக்கிறதுனால நம்ம காப்பர் நல்ல பிரைட்டாக தெரியும். அதுக்காக நான் பிளாக் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது மேலே நம்ம காப்பர் ஸ்ப்ரே பெயிண்ட்டை அப்ளை பண்ணலாம். அதாவது ஸ்ப்ரே பண்ணலாம். ஆல்ரைட், பெயிண்ட் நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மேலே நம்ம அக்ரலிக் பெயிண்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி காப்பர் ஆக்சிடேஷனான கலரை நம்ம மிக்ஸ் பண்ணி இது மேலே நம்ம அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி இப்போ நம்ம ஃப்ரேம் இதில் நம்ம ஒட்டியாச்சு. பார்க்கலாம் இதோட லுக் எப்படி வருதுன்னு. நீங்களே பாருங்கள் ஃப்ரேமோட இதோட லுக் எப்படி வருதுன்னு. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி இப்போ நம்ம இதை செவத்தில் மாட்டிடலாம். இதே போன்ற ஆர்ட் ரிலேட்டட் கண்டென்ட்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.